ஒரு பெரிய ஆத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு சின்ன ஆறும் இருந்துச்சு. அதுக்குள்ள மூணு மீன்களும் அதோட குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுங்களோட பேரு சுமா, மீமா, ரீமா. சுமா ரொம்ப புத்திசாலி, மீமா தந்திரசாலி, ஆனா ரீமா சரியான முட்டாள். ஒரு நாள் சாயந்தரம் மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்து பக்கமா வந்தாங்க. கொஞ்சம் மீனுங்க தான் அவங்க போட்ட வலைக்குள்ள சிக்கிச்சு. அதனால அவங்க ரொம்பவே வருத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வலையில கம்மி மீன் தான் சிக்கி இருக்கு. இவ்வளவு பெரிய ஆத்துல இவ்வளவு கொஞ்சம் மீனா, என்னால நம்பவே முடியலையே. பாரு அந்த கொக்கு அலகுல எவ்வளவு மீனு. இந்த ஆத்துல மீன்கள் கம்மி ஆயிடுச்சே, அப்புறம் இந்த கொக்குங்கெல்லாம் எப்படி குண்டா இருக்காங்க? மீன சாப்பிடுதான்னு கொக்குங்க வந்திருக்கு. எல்லா கொக்கு அலகுலயும் மீன் இருக்கு பாரு, ஆனா நம்ம வலை மட்டும் காலியா இருக்கு. வா நம்ம போய் பாப்போம். நண்பா இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆறு இருக்கணும், அங்கதான் நிறைய மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. வா நம்ம போய் பாப்போம். இந்த மரங்களும் செடி கொடிகளும் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிருந்திருக்கோம், அதனாலதான் நம்ம ஏமாந்துட்டோம். எல்லா மீன்களும் இங்கதான் வந்து தங்குதுன்னு நினைக்கிறேன். முட்டை போடுறதுக்கு எல்லா மீன்களும் இங்கதான் வரும்னு நினைக்கிறேன், அதனால நம்மளுக்கு இங்க நிறைய மீன் கிடைக்கும். சாயங்காலம் ஆக போது நாளை காலையிலேயே வந்து இங்க வலைய போடுவோம். அந்த மீனவங்க பேசுனது நீ கேட்டியா? இனிமே நம்ம இங்க இருந்தா பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். ஆபத்தை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி காணணும். இப்பவே நம்ம இந்த இடத்தை விட்டு வேறொரு ஆத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் மீனவங்க காத்தால வந்து வலை வீசினா நமக்கு என்ன? அதுக்கு முன்னால நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரமா போகணும். நீ போறதா இருந்தா போ, நான் உன்னோட வரமாட்டேன். இங்க எந்த ஆபத்தும் வராது. நீ ஏன் இப்படி பயப்படுற? ஒருவேளை பிரச்சனை ஒண்ணுமே வராது. அந்த மீனவங்க இங்க வந்து மீன் பிடிக்கிற திட்டத்தை கைவிட்டாங்கன்னா ஒருவேளை ராத்திரி அவங்க வலைய எலி கடிச்சிருக்கலாம், ஒருவேளை அவங்க இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்கலாம். நெருப்பால அவங்க இடம் பூரா அழிஞ்சிருக்கும். அப்படி ஏதாவது நடக்கறா இல்லையா? அதனால அவங்க வர்றது நிச்சயம் இல்ல. அவங்க வரட்டும், அப்புறம் யோசிக்கலாம். ஒருவேளை நம்ம அந்த வலைக்குள்ள மாட்டாம இருக்கலாம். இவ்ளோ நாள் நமக்கு எந்த ஆபத்தும் வரலையே. மீன் கிடைக்காம இருக்கும் போதுதான் அவங்க இங்க வருவாங்க. வலையில மாட்டிக்கிறதா இருந்தா நம்ம மாட்டிப்போம். சாவணும்னு விதி இருந்தா நம்மால என்ன பண்ண முடியும்? பாருங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நெருக்கமான சிநேகிதிங்க, அதனாலதான் நான் சொல்றேன். நீங்களும் என் கூட வாங்க. இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. இங்க இருந்து தப்பிக்க நம்மால முடியும்னா விதி மேல நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எனக்கு என் திறமையில ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் எப்படியாவது தப்பிச்சிடுவேன். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை எப்படியாவது காப்பாத்துவாரு. நீங்க என் கூட வர்றதுதான் நல்லது. இங்கேயே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. சரி நான் போறேன், ஜாகிரதையா இருங்க. அடுத்த நாள் மீனவர்கள் திரும்பவும் அந்த ஆத்து பக்கமா வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வலையில நிறைய மீன் மாட்டிக்க போகுது. இந்த ஆத்துல இருக்கிற மீன் எல்லாத்தையும் புடிச்சிக்கிட்டு தான் நாம போ போறோம். ஆமா சும்மா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. மீனுங்க நம்ம பேச்ச கேட்டிங்க, இந்த ஓடி போறதுக்கு முன்னாடி நம்ம வலைய வீசிட வேண்டியதுதான். அங்க பாரு மீனவர்கள் வந்துட்டாங்க. இனிமே என்ன பண்றது? நீ பயப்படாதே. ஒருவேளை நம்ம விதி நல்லா இருக்கலாம் இல்லையா? அப்படினா நம்ம வலையில மாட்ட மாட்டோம். ஆமா விதிய நம்பிக்கிட்டு இருந்தா உயிர் போனாலும் போகலாம். எப்படியாவது ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் பாப்போம். விதியில நம்ம சாவணும் இருந்தா எங்க போய் ஒளிஞ்சாலும் நம்ம அவங்க வலையில மாட்டிப்போம். ஒரு இஷ்டனோ அது செய், நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க ஒளிஞ்சுக்கிறது? எங்க ஒளிஞ்சுக்கிறது? ஒளிஞ்சுக்கிறதுக்கு சரியான இடம் கிடைக்கலையே. ஞாபகம் வந்துடுச்சு, ரொம்ப நாளா இந்த ஆத்துக்குள்ள ஒரு கீரி செத்து கிடக்குது. அங்க எங்கேயாவது நான் போய் ஒளிஞ்சுக்க போறேன். வா ரீமா, நீ என்னோட வந்து அங்க ஒளிஞ்சுக்க. இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன். நீ போ பயந்தாங்கோலி. மீமா பயந்துகிட்டு கீரியோட வயித்துக்குள்ள போயிடுச்சு. தப்பிச்சோம், நான் சும்மாவோட போயிருந்திருக்கலாம். இங்க என்ன நாத்து அடிக்குது. சபாஷ், இந்த வலைக்குள்ள எத்தனை மீன் மாட்டிக்கிச்சு? அடட, இது எப்பவோ செத்து போன ஒரு கீரியோட பணம். ஆ, தலை சுத்துது. என்ன ஒரு நாத்தம். நான் இத ஆத்துக்குள்ள போட போறேன். எப்படியோ என் உயிர் தப்பிடுச்சு. நாத்தத்துல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம இருக்கவே கூடாது. ஆபத்து வரும்போது சரியான முடிவை நம்ம எடுக்க கத்துக்கணும். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.